நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் போட்டி தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் மன இருக்கும் எக்ஸாம் தனிமன் சார்பாக வணக்கம் ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரப்போகிற டிஎன்இஸ் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஜிகே கொஷின் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இனி நம்ம வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேவா ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜிகே சயின்ஸ் அது மாதிரிலாம் வந்து உளவியல் மேக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேவா இன்றைக்கி நம்ம ஜிகே கொஷின் பார்க்க போகிறோம் ஜிகே சயின்ஸ் அப்புறம் உளவியல் இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கொஷ்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வேளாண்மை வேளாண்மை இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது வேளாண்மை ஸோ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம் ஓகேவா ஸோ அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஈராக் நாட்டின் தலைநகரம் எது ஈராக் நாட்டின் தலைநகரம் எது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்தாக் பாக்தாக் ஓகேவா ஸோ அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் எது இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் எது ஸோ இதுக்கான ஆன்சர் பெங்களூர் ஓகேவா ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதை நான் வந்து அடுத்த கனெக்சன் பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் வந்து பெங்களூர் ஓகேவா ஸோ அடுத்து அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் எது இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் எது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்புறம் வந்து போகரான் போகரான் ஓகேவா ஸோ இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் வந்து போகரான் ஓகேவா ஸோ அடுத்து வந்து ஸோ அடுத்து ஆறாவது கொஸ்டின் இந்தியா விண்வெளி யுகத்திற்குள் நுழைவதற்கு காரணமானவர் யார் இதுக்கு ஆன்சர் வந்து ஏபிஜே அப்துல்கலாம் இந்தியா விண்வெளி யுகத்திற்குள் நுழைவதற்கு காரணமானவர் ஏபிஜே அப்துல்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து எட்டாவது கொஸ்டின் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டியது ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டியது இதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஓகேவா ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பது பத் பத்தொன்பது ஓகேவா ஸோ நல்லாமல் வச்சிக்கோங்க ஜாலியின் வாலபாக் படுகொலை நடந்த ஆண்டு வந்து பத்தொன்பது பத்தொன்பது ஓகேவா இப்படி நம்ம வச்சுக்கோங்க சார்ட்டாக ஓகேவா ஸோ அடுத்து எட்டாவது கொஸ்டின் ஆஸ்கார் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் ஆஸ்கார் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியஜித்ரே சத்யஜித்ரே ஓகேவா ஆஸ்கார் பரிசு பெற்ற ஆஸ்கார் அவார்டு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின முதல் இந்தியர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சத்யஜித்ரே ஓகேவா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பூமி ஏறத்தாழ கோல வடிவமானது என்று முதன் முதலில் கூறியவர் யார் ஓகேவா பூமி ஏறத்தாழ கோல வடிவம் என முதல் முதலில் கூறியவர் ஓகேவா இதுக்கான ஆன்சர் வந்து தாளமீன் தாளமி ஓகேவா அடுத்து பத்தாவது கொஸ்டின் குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் எது குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் எது இதுக்கான ஆன்சர் வந்து காந்தி நகர் குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி நகர் ஸோ அடுத்து பதினோராவது கொஸ்டின் இந்தியாவில் காடுகளின் நிலப்பரப்பு எவ்வளவு இந்தியாவில் காடுகளின் நிலப்பரப்பு எவ்வளவு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு சதவீதம் இந்தியாவில் காடுகளின் நிலப்பரப்பு வந்து இருபத்தி மூணு சதவீதம் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் இந்தியாவில் மிகப்பெரிய நதி எது இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது இதுக்கான பார்த்தீங்க அப்படின்னா கங்கை அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து பதினாலாவது கொஸ்டின் இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது லக்னோ ஓகேவா ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டீலில் வந்து பாலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அமைச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் ஒலிம்பிக்கில் பதக்கம் என்ற முதல் இந்திய பெண் யார் ஓகேவா ஒலிம்பிக்கில் பதக்கம் என்ற முதல் இந்திய பெண் யார் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு வந்து பிடி உஷா ஓகேவா இந்தியா சாரி இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக்கில் வந்து ஒரு பெண் வந்து பதக்கம் பெற்றாங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிடி உஷா தான் ஓகேவா ஸோ அடுத்து வந்து ஸோ அடுத்து பதினாறாவது கொஸ்டின் இந்தியாவிற்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் ஜர்சன் ஹெர்வேர் ஓகேவா இந்தியாவிற்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி டேவிட் ஜேசன் ஹெர்வேர் ஓகேவா ஸோ அடுத்து பதினேழாவது கொஸ்டின் ஸோ பதினேழாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும் எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எயிட்ஸ் ஓகேவா ஸோ அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் திருவி கல்யாண சுந்தரம் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன ஓகேவா திருவி கல்யாண சுந்தரம் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நவசக்தி ஓகேவா நவசக்தி திருவி கல்யாண சுந்தரம் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் நவசக்தி அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் ராஜ்யசபாவில் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் வைக்கிவா ரா ராஜ்யசபாவில் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் வைக்கிவா இதுக்கு ஆன்சர் வந்து பன்னெண்டு ராஜ்யசபாவில் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு பேர் ஓகேவா அடுத்து இருபதாவது கொஸ்டின் ஜம்மு காஷ்மீரின் அரசாங்க மொழி எது ஜம்மு காஷ்மீரின் அரசாங்க மொழி உருது ஜம்மு காஷ்மீரின் அரசாங்க மொழி உருது ஓகேவா ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட லிங்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட பழையபடி அரசாங்க மொழி வந்து ஊருது ஓகேவா ஸோ இந்த வழியில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து இருபது ஜிகே கொஸ்டின் பார்த்துருக்கோம் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வந்து எஸ்ஐக்கு ஃபுல்லாக ப்ரிப்பர் இந்த ஒன் மந்த்துக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கொடுப்போம் ஓகேவா அடுத்த மாதம் வந்து எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க பதினொன்று பன்னெண்டு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ கன்ஃபார்ம் ஆகலை அஃபீஷியலாக வந்து நம்ம வந்து சொல்லலை ஓகேவா ஸோ வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் மேபி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அந்த அடுத்த மாதம் பிப்ரவரியும் ஆகலாம் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது இப்போதைக்கு நமக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த பிடிஎஃபில் வந்து பதினொன்று பன்னெண்டுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால் சொல்லுங்கள் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னு நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ்ன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ அடுத்த எஜுகேஷன் எஜுகேஷனில் ஜாப் நோட்டிஃபிகேஷனும் சந்திப்போம் நன்றி